உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மக்கள் நீதி மையம் மற்ற கட்சிகள் இருந்து எந்த விதத்துல கொள்கையில இது ஒரு புதிய கொள்கையா இருக்கு, இது ஒரு புதிய மாற்றாக நினைக்கிறீங்க? கமல் சாரோட கொள்கை என்னன்னு நீங்க சொல்றீங்க? யாருமே வந்து நேர்மைய வந்து கொள்கையா எங்கேயுமே அடுத்த வர பிரச்சனைக்கு வந்து அதான் சொல்றாரு. பாஜகவினுடைய ஒரு அஜெண்டா தான் உங்களை வந்து கமல் சார் கூட அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. பார்க்கும் போது கொஞ்சம் எனக்கு காமெடியா இருந்தது. ஏன்னா மோடி சாருக்காக ஒரு நாள் ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கீங்க. நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டா தான் சொன்னாலும் அந்த ரிசீவர் சைடு வந்து அதை கரெக்டா ரிசீவ் பண்ணா நாட்டிலேயே சூரப்பாவை ஆதரிக்கிற ரெண்டே பேர் ஒன்னு பிஜேபி ஒன்னு கமல் தான். வழக்கே போடக்கூடாது, விசாரணையே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அப்படிங்கறது வேற ஏதோ ஒரு நோக்கம் வந்து அடிப்படையில தான் பேசுறேன். அப்படி வந்து அதான் சொல்றேன், ரிசீவர் நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு அதை நீங்க எப்படி எந்த கண்ணோட்டத்துல வேணாலும் பாக்கலாம். ரிசீவர் மனால தான் நான் கேக்குறேன். ஒரு பாமர மக்கள் வந்து கட்சியில் இருக்கிறதே கிடையாது. பாமர மக்களுக்கு முதல்ல கமல் சார் பேசுறதே புரிய மாட்டேங்குது, அப்பதான் கட்சியில வந்து சேருவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. பாமர மக்களுக்கு ஏன் புரிய மாட்டேன்னா இப்பதான் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பிக் பாஸ் மூலமா எடுத்துட்டு போறாரா? பிஜேபிக்கும் மக்கள் இனத்துக்கும் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு சார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? பட்டியலிட்டு மக்கள் நீதி மையம் 2021 ஆட்சியை பிடிச்சிருக்கு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு வலிமை இருக்கு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கிறது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மக்கள் நீதி மையத்தினுடைய மாதர்படை தலைவர் மரியாதைக்குரிய ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏற்கனவே ஆதன் தமிழோட பிரத்யேக தலைவர் தர்பார் நிகழ்ச்சியில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையா நீங்க தேர்ந்தெடுத்துட்டு இருக்கீங்க. சமூகத்துல ஃபுட் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆதரவற்றோருக்கு நலிந்தோருக்குலாம் வந்து தேடி சென்று உணவளிக்க கூடிய விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நான் உங்களை வந்து ஒரு சமூக ஆர்வலராக எடுக்காம ஒரு கட்சி சார்ந்த நபரா இன்டர்வியூ எடுக்க போறேன். மக்கள் நீதி மையத்தை ஸ்னேகா மோகன்தாஸ் தேர்வு செய்தனுடைய காரணம் என்ன? ஏன் மற்ற கட்சிகளும் கண்களுக்கு தெரியலையா? நான் சொன்ன போல நான் 6 வருஷமா வந்து சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஐடியாலஜிக்கு நான் எங்க போனா எனக்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அழைப்பு வந்தது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கருதி நான் போனேன். ஸோ மக்கள் நீதி மையத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு? அழைப்பு வந்தது. அண்ட் மோர் ஓவர் என்னோட ஐடியாலஜி நான் எதுக்கு ஃபிட் ஆவேன்னு எனக்கு தெரியும். ஸோ சில கட்சியில் எனக்கு அது சேராது. என்னோட எனக்கு உண்டான அந்த கொள்கைகளோ மற்ற ஒரு சில விஷயமோ எனக்கு அதில் ஓகேவா இல்லை. அதனால மக்கள் நீதி மையம். ஸோ மக்கள் நீதி மையம் மற்ற கட்சிகளிலிருந்து எந்த விதத்தில் கொள்கையில் இது ஒரு புதிய கொள்கையாக இருக்குது, இது ஒரு புதிய மாற்றாகன்னு நினைக்கிறீங்க? கமல் சாரோட கொள்கை என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நேர்மை. யாருமே வந்து நேர்மையை வந்து கொள்கையா எங்கேயுமே அடுத்த வர பிரச்சனைக்கு வந்து அதான் சொல்றாரு. நேர்மை சொல்லலாம், பட் வந்து இதுல வந்து செயல்படுறது உள்ள போனதுல இருந்து தெரியுது. ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸும் ஸோ அவங்க முன்னிறுத்துற விஷயம் வந்து மகளிரை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு கூட சொல்லலை, முன்னிறுத்துறாங்க. ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இப்போ வந்து மாதர்படைன்னு ஒரு விஷயம். முழுக்க முழுக்க பெண்களை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு கமாண்டோ படை போல் இந்த ஒரு குழு வந்து செயல்பட போகுது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப எம்பவரிங்காக இருந்தது, பாசிட்டிவாக தோணுச்சு. மற்ற கட்சியில் வந்து இந்த மாதிரி சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இல்லையோ அப்படின்னு ஒரு இல்லை. உதாரணத்திற்கு இப்போ வெளிப்படையாக அவங்க மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களை, நீ அரசியல் உள்ளே வந்துட்டீங்க அப்படின் போது உங்களுடைய உறவினர்களும் சரி உங்களுடைய நெருங்கிய வட்டார்களும் சரி பாஜகவில் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பாஜகவினுடைய ஒரு அஜெண்டா தான் உங்களை வந்து கமல் சார் கூட அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது பார்க்கும் போது கொஞ்சம் எனக்கு காமெடியா இருந்தது. மோடி சாருக்காக ஒரு நாள் ட்வீட் ஒன்னு போட்டிருக்கீங்க, அது பண்ணிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. பாஜகவிலேயே உங்களோட நெருங்கி உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க பாஜக சூஸ் பண்ணிருக்கலாம்ல? அதான் சொன்னல, என்னோட ஐடியாலஜி வந்து சி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் மற்றவங்களுக்கும் பிடிக்காது. இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அவங்களோட சாய்ஸ், அவங்கவுங்க டேஸ்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஸோ எனக்கு இங்கே மக்கள் நீதி மையம் வந்து பிடிச்சிருந்தது, அவங்க கொள்கைகள் பிடிச்சிருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஒரு லீடர், ஒரு லீடர் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அப்படி தான் அவங்களோட கட்சியும் இருக்கும். அந்த வகையில் இந்த லீடர் வந்து எனக்கு எல்லா விதத்துலையும் மேல்மனையாக தெரிஞ்சார். அவர் அறிவு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அவரோட தொலைநோக்கு பார்வையாக இருக்கட்டும், மற்ற லீடர்ஸ்க்கு எனக்கு தோணலை. ஸோ இவர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. அதனால் நான் ஆஸ் அ லீடராக ஸ்னேகா மோகன்தாஸ் நமக்கு வந்து கமல் சார் பிடிச்சிக்குன்னு சொல்கிறீங்க.
சமீபத்திய நடவடிக்கைகள் நம்மளால் கமல் சார்கிட்ட பார்க்க முடியுது. சூரப்பா அவர்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. ஒரு நேர்மையாளரின் மீது வழக்கு விசாரணையா அப்படிங்கிற மாதிரி கொதிச்சு எழுந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இதே போல தமிழ்நாட்டில் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியாக பேர் எடுத்தவர் தான் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். இதே போல நேர்மையான அதிகாரிகள் பல பேர் தாக்கத்தில் உள்ளாகி இருக்கிறாங்க. அப்போதெல்லாம் கொதித்து எழாத கமலஹாசன் அவர்கள் கர்நாடகாலேருந்து வந்த ஒரு நபருக்காக கொதித்து எழுகிறார். ஸோ ஒரு இன பாசம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? சி, அது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து விமர்சனம் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே வந்து ரிசீவர் வந்து யாரு, ஓகேவா? நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டாக தான் சொன்னாலும் அந்த ரிசீவர் சைடு வந்து அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி. நாட்டிலேயே சூரப்பாவை ஆதரிக்கிற ரெண்டே பேர் ஒன்று பிஜேபி ஒன்று கமல் தான். அது அவர் வந்து சொன்ன வீடியோலையும் அந்த அவர் சொன்ன வீடியோலையும் நீங்க திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரை வந்து தமிழ்நாடுல சிறந்த ஆளுங்களே இல்லையான்னு வந்து குரல் எழுப்பதும் சார் தான், கமல்ஹாசன் சார் தான். அதே போல அவர் எதுக்காக வந்து சப்போர்ட் பண்றாரு அதையும் நீங்க வந்து பாக்கணும். இது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கரப்ஷனுக்காக அவரை வந்து நீங்க இது பண்ணும் போது அவரையே அப்படி பண்றீங்க. ஒரு என்ன சொல்றது, இதனால ஒரு நேர்மையானவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கமல் சாருக்கு ஒரு அறிவான நபர் நீங்க சொல்றீங்க, நேர்மையானவர்னு சூரப்பா சொல்றாருல, வழக்கு விசாரணை நடக்கட்டும், நேர்மையான நிரூபிக்கட்டும், ஏன் வழக்கே போடக்கூடாது, விசாரணையே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் முயற்சி பண்ணலாம். அப்படி வந்து அதான் சொல்றேன், ரிசீவர் நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு அதை நீங்க எப்படி எந்த கண்ணோட்டத்துல வேணாலும் பாக்கலாம். ரிசீவர் மனதுல தான் நான் கேட்கிறேன், அதே தான் நானும் சொல்றேன். நீங்க ஒரு ரிசீவரை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் அவங்க தகுந்த மாதிரி அவங்களுக்கு யோசிச்ச இது போல அவங்க சொல்லுவாங்க. என்னோட இது என்னன்னா, எதுக்காக சப்போர்ட் பண்றாங்க? நீங்க வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் அவங்க வந்து பி டீம், ஸோ அதனால இது சப்போர்ட் பண்றாங்க அப்படியே அதே நோக்கத்துல பாத்தீங்கன்னா அது அப்படித்தான் தெரிய போகுது, ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே ஒன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது வந்து எப்படி ஒரு காமன் பீப்புளுக்கு போய் சொரன், என்னோட எக்ஸாம்பிளே நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து வந்து பிரைம் மினிஸ்டர் அவரோட ட்விட்டரை ஹேண்டில் பண்ணேன், ஓகேங்களா? பட் இது வந்து எப்படி போயிருக்குன்னா, நான் வந்து ஒரு பிஜேபி ஆள், அதாவது நான் வந்து ஒரு பிஜேபியோட சப்போர்ட்டர், அதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த இது கிடைச்சிது. பட் அது அப்படி கிடையாது, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். பட் உள்ளுக்குள்ள தான் தெரியும், என்னோட வாலண்டியர் மூலியமா தான் அது வந்து செலக்ட் ஆச்சு தவிர, என்னோட நெருங்கிய ஒருத்தராலையோ யாரோட பரிந்துரைனாலையோ நான் வந்து செலக்ட் ஆகல. ஸோ நான் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது, ஓகே இவங்க வந்து இவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க பிஜேபி இருக்காங்கன்னு. ஸோ அது அப்படித்தான் அது போக தோறும், ஒரு காமன் பீப்புளோட மைண்ட் செட் அது அப்படிதான் இருக்கும். அதனால நீங்க வந்து என்னதான் வந்து அழுத்தி அழுத்தி இது சொன்னா அது வந்து உண்மை ஆயிடாது. சில அது இருக்கும், மேபி நீங்க உங்க விஷயத்துல நான் அது உடன்பட்டு போறேன், ஏன்னா அது உங்களுடைய பின்புல செயல்பாடுகள் காரணமா, சமூக செயல்பாடுகள் காரணமா அது கிடைச்சிருக்கலாம். ஆனா கமல் சார்னு வரும்போது அவருக்கும் ஒரு பிம்பம் இருக்கு, அவர் இந்த மாற்று அரசியல் ஒன்று முன்வைக்கிறார் அப்படின்னும் போது தமிழகத்திலேயே அதிமுக, திமுக, பாமக, நாம் தமிழர் எல்லோருமே எதிர்க்கிறாங்க சூரப்பாவை, தப்பா இருக்கிறாருங்க, ஒரு மாநில அரசிற்கு எதிராக செயல்படுகிறாரு அப்படின்னு. ஆனா பாஜகவும் கமல் மட்டும் நான் வந்து கருத்து சொல்ல முடியாது, ஓகேங்களா? நான் மட்டும் இதுல கருத்து சொல்ல முடியாது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வந்து நீங்க டைரக்டா வந்து கமல் சர்க்கிட்டையும் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தாதான் அது கிளியர் பிக்சர் நான் கிடைக்கும். ஆனா இப்போ மக்கள் நீதி மையம் மேலேயே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு பெரிய கரை பாத்தீங்கன்னா, ஒரு எலைட் பீப்புளுக்கான ஒரு கட்சி தான், ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் வந்து கட்சியில் இருக்கிறதே கிடையாது. ஏன்னா பாமர மக்களுக்கு முதல்ல கமல் சார் பேசுறதே புரிய மாட்டேங்குது, அப்பதான் கட்சியில வந்து சேருவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அப்படி கிடையாது சி, இதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். நான் வந்து எலைட் பீப்புள்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னா, அவர் சில விஷயங்கள் வந்து முன்வைக்கிறதா இருக்கட்டும், நான் சொல்கிற மாதிரி அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குங்க இல்லையா, அது நிறைய பேருக்கு அது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. பாமர மக்களுக்கு ஏன் புரிய மாட்டேன்னா, இப்போ தான் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், அந்த நம்ம அந்த சமூகத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இருக்கலாம், தப்பு இல்லையே. ஒரு அதாவது தமிழ்நாட்டு அரசியல்லையே தொலைக்காட்சி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக யாரும் அரசியல் பண்ண முடியுமா? அரசியல் இல்லீங்களா சொல்லுங்க, அவரோட பாட்டு வரியில இருந்து எல்லாத்துலயுமே அரசியல் இருந்தது. அப்ப ஏன் எம்ஜிஆர் சார் வந்து நம்ம ஏன் அப்ப சொல்லல, இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே டிவிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் போய் சொல்றதா, தொலைக்காட்சி மூலமாவோ இப்ப சோசியல் மீடியாவிலும் போயிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி அந்த பாமர மக்களுக்கு போனா ஊடகம், அதை நம்ம கையில எடுக்கிறது தப்பு இல்லையே. நம்ம ஒண்ணு யாரையும் வந்து கொலை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறது இல்லையா, ஒரு நல்ல விஷயத்த தொலைநோக்கத்தோட நீங்களும் பாருங்கன்னு சொல்றதுல தப்பு கிடையாது. அது ஊடக வழியா போறதுல என்ன தப்பு இருக்கு, அதுல போலனா தான் தப்பு. இல்ல இப்ப என்ன ஒரு பொதுவான விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் வந்து சமூகத்துல எந்த பலன்களை கொடுக்குது,
அவர் போய் மக்கா சந்திக்காம பிக் பாஸ்ல போய் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காரு. அது தொழில் நடத்துச்சு இருங்க, எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும், அவங்களுக்கும் எல்லாருக்குமே வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் வந்து ஒரு ஆக்டர், அவர் சம்பந்தமான ஒரு ப்ரொஃபஷனல் அவர் இருக்காரு. ஸோ கட்சிக்கு வந்ததுனால அவர் அது ப்ரொஃபஷனல் போகக்கூடாதுன்னு யாராலே சொல்ல முடியாது. அது சொல்றதுக்கான ரைட்ஸும் இருக்கு, இல்ல ஐ மீன் சொல்றதுக்கான ரைட்ஸும் கிடையாது. அவர் அவரோட தொழிலை பாக்குறாரு. இப்ப நான் எப்படி நான் கட்சிக்குள்ள வந்து என்னோட சமூக பணி, நான் என்னோட சோசியல் ஒர்க் பாக்குறேன்னா அவர் அதை பண்றாரு. நீங்க கட்சிக்கு வந்துட்டீங்க, எப்படி நீங்க பிக் பாஸ் போவீங்களா, நீங்க க்வெஸ்சனே பண்ண முடியாது. அந்த மாதிரி க்வெஸ்சன் நான் பண்ணல. என்னன்னா, நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவரோட நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, கட்சி தேர்தல் நெருங்கும் போது ஒரு மாசம் வேலை செய்யறாரு, அப்படியே போவார். இதுதான் வந்து களப்பணியா? களப்பணி நீங்க சொல்ற மாதிரி நாங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு போனா அந்த இந்த ஊடக வழியா நாங்க அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா பாக்குறோம். சரிங்களா, இறங்க மாட்டாருன்றீங்க? இறங்க மாட்டாருன்னு நாங்க சொல்லலையே. இறங்குவோம். ஃபர்ஸ்ட் நாங்க ஊடக வழியா நாங்க அவங்க கிட்ட நாங்க நல்லது எதுன்னு நாங்க வந்து சொல்றோம். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த குழந்தை பாத்தீங்கன்னா பால் கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த சாலிட் ஃபுட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தான் நாங்க இதை பாக்குறோம். இது வந்து வளர்ந்து வர கட்சி. நாங்க எங்க குழந்தைங்களா நாங்க வந்து அதை உருவாக்குறோம். ஒரு எடுத்தோடனே நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு சாப்பாடோ இறங்கி போயினா யாரு உங்களை இது பண்ணுவா சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் நாங்க யாருன்னு புரிய வைக்கணும், மக்களுக்கு எங்களோட கருத்து என்னன்னு புரிய வைக்கிறோம். அதுக்கு ஒரே இது ஊடக வழி. அது மூலயமா நாங்க ஒரு நல்ல கருத்து முன் வைக்கிறதுல யாருமே எங்களை வந்து தப்பு சொல்ல முடியாது. இது அப்படி சொன்னா நீங்க என்டையர் இதுவே நீங்க சொல்லணும். இப்ப ரொம்ப முக்கியமா நீங்க சொல்லியிருந்தீங்க, எங்களை வந்து மத்த கட்சியோட ஒப்பிடுறதே வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரமா இருக்கு அப்படின்றீங்க. கமல் சார் ஒப்பிடுறதே வந்து பிஜேபி கூட இப்ப ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிஜேபியோட பி டீமா திகழ்றாங்க அப்படின்னு. பிஜேபிக்கும் மக்கள் இதுமயத்துக்கும் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு சார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? பட்டியலிட்டு கொள்கைகள் இவ்வளவு வேறுபாடு இருக்கு, நாங்களும் அவங்களும் கருத்துல ஒரு முரண்பட்டு நிக்கிறோம் சொல்ல முடியுமா அவங்களால? கண்டிப்பா. அவங்க அவங்க வேல் யாத்திரை போகும்போது ஏன் வேலை வார யாத்திரை போ சொல்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. வேலையை நம்ம எப்படி தப்பு இருக்குன்னு சொல்ல வரல. அது வந்து அவசியமற்றதா தோணும். அவசியமற்றதை நம்ம இவ்வளோ பேர் கொரோனா காலத்துல வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இது நீங்க அதாவது என்ன டிஃபரென்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் தான் சொல்றேன். அவங்க அவங்க கட்சிக்கு ஒரு ஒரு கொள்கை இருக்கும், அது அவங்களுக்கு கரெக்டா தோணுது, அவங்க பண்ணட்டும். அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியாது. ஓகேங்களா, நாங்க சொல்ற போல எங்களோட கட்சி வந்து பழி அரசியலும் கிடையாது, பழி வாங்கும் அரசியலும் கிடையாது, செயல்பாடு மட்டும்தான். அதுதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கட்சி அரசியல் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாள் செயலோட தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கிறீங்க. இது தப்பு பண்ணிருக்காங்க மக்களே, நாங்க அதை திருத்தி தரோம். அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே, ஆல்ரெடி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மூணாவது வார்த்தைங்க நாங்களும் ஏன் நாங்களும் சொப்பு ஏதோ சொல்லுவாங்களே, ஒப்புக்கு சப்பானா நாங்களும் போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்க வந்து களத்துல காமிக்கிறோம், நாங்க செஞ்சு காமிக்கிறோம். பேச்சுவார்த்தையா இல்லாம, வெறும் பேச்சா மட்டும் இல்லாம நாங்க செஞ்சு காமிக்கிறோம். நாங்க எதுக்கு அதுல டைம் வேஸ்ட் பண்ணணும்? எங்களோட எனர்ஜி எதுக்கு போயிட்டு சும்மா சும்மா? அது ஆல்ரெடி அப்படித்தான் இருக்குன்னு தெரியும். மக்கள் யாரும் முட்டாள் கிடையாது. யார் யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியும் போது சும்மா சும்மா நீ அதை பண்ண இதை பண்ணனு அவங்கள யாரும் போய் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நிறைய பேர் நல்லாவே அந்த ஒரு காமன் சென்ஸ் இருக்கு, எல்லா பப்ளிக்குமே அந்த காமன் சென்ஸ் இருக்கு. திருப்பி திருப்பி நீங்க அப்படி பண்ற இப்படி பண்றன்னு பழி போட்டு அது டைம் வேஸ்ட் எதுக்கு? அதுக்கு பதில் நாங்க வந்து செஞ்சு காமிச்சிட்டு நாங்க பேசுவோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தனிச்சு போட்டியிட போறாங்களா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட நினைச்சு போட்டிட போறாங்களா, உங்களுடைய பார்வை என்ன? என்னோட பார்வைங்கிறத விட இது வந்து என்ன சொல்லுறது, கட்சி நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நான் அதை பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ கூட்டணி பத்தி எதுவும் இப்போதைக்கு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நடிகர்கள் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், பிரச்சனை சார் கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்னும் போது பாஜகவினர் தமிழகத்துள்ள புக முடியல. ஸோ புக முடியாத காரணமாக ரஜினி கமல் போன்ற ஆளுமைகளை வைத்து கட்சி ஆரம்பித்து அவர்கள் மூலமாக பாஜக புக நினைக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து விசிகா திராவிட கட்சிகளாக முன்வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக வருவதற்கான ஒரு வாயிலை ஒரு வாசலை திறந்து வைக்கிறார் கமலும் ரஜினியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி நடக்கும்போது பார்க்கலாமே. நடக்காத முன்னாடி எதுக்கு அது இப்படி தான் இருக்க போது நம்ம எதுக்கு ஒரு நீங்களே சொல்கிறீங்க ஒரு விமர்சனம்னு சொல்கிறீங்க. ரூமர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அதை எதுக்கு நம்பணும்? சும்மா இது வந்து சொல்கிற போல வந்து ஒரு காமன் பீப்புளை வந்து ஒரு டைவெர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கமல் சார் மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்குற ஒரு சுச்சுவேஷனாக கூட ஆக்கலாம். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணேன், ஒரு 2 டேஸ் முன்னாடி ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வருது, என்னம்மா இது மாதிரி வந்து நீங்கள் பிஜேபியில் இருந்துட்டு எப்படி கமல் சாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. யார் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு? என்னோடய ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியுமா, நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஜேபியில் இருக்கீங்க அப்புறம் எப்படி கமல் சார் இருக்கு? நான் பிஜேபியில் இருக்கேன், நான் எங்கே உங்களுக்கு சொன்னேன்? எது மூலயமா? இல்லை இந்த மாதிரி மோடி ஜி அவரோட இதெல்லாம் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொஃபைல் என்னன்னு பாருங்கள். ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒரு ட்விட்டர் வந்து மொட்டையாக போட்டுறாங்க, இவங்க வந்து பி டீம், இவங்க இங்கேருந்து வந்திருக்காங்க. ஒரு சாமானியமான மக்களுக்கு அது போய் சேர்ந்துருது.
அது ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுற ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். எப்படிலாம் உடைக்க முடியாது, அதாவது ஆல்ரெடி அவங்க மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வச்சுருக்கவங்கள வந்து எப்படி நம்ம வந்து டைவர்ட் பண்ண முடியும், டைல்யூட் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இப்படி சொல்லிவிட்டால் ஒரு பழி போட்டால் இவங்களாம் எப்படி தானே அப்போ போச்சா அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுற ஒரு இதுவாக தான் நான் இதை பார்க்குறேன். இறுதியாக ஒரு கேள்வி, தமிழகம் முழுக்க வந்து இருபெரும் திராவிட கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே ரொம்ப வலிமையான ஒரு கூட்டணியில் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பூத்த வரைக்குமே ஆட்கள் இருக்காங்க. மக்கள் நீதி மையம் 2021 ஆட்சியை பிடிச்சிருக்கு நினைக்கிறீங்களா, அந்த அளவுக்கு வலிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்ககிட்ட? ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக மக்களுக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு நாங்கள் வந்து அதை தீர்மானமாக நாங்கள் சொல்றதுக்கு ரெடியா. கட்டமைப்பு இருக்கணுமே கட்சி கட்டமைப்பு, அதுதான் சொல்றேன் இல்லையா. எங்களோட இலக்கு வந்து பப்ளிக்கு ஒரு நல்ல அரசியல்னா என்ன அதை வந்து நாங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆட்சி பிடிக்கிறோம் பிடிக்கல, ஃபஸ்ட்டு அந்த மக்களை வந்து மீட்டு எடுக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும். இதில் இப்படி தான் இருக்கணும், எல்லாருக்குமே உரிமை இருக்குது, காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். நாங்கள் வந்து பாண்ட் பேப்பரில் கூட எழுதி கொடுக்க ரெடியாக இருக்கோம். இது எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க, நாங்கள் எப்பயோ சொல்லிட்டு இருக்கோம், நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். அப்படி எங்களால் முடியலன்னா அதான் சொல்கிறீங்களே, அவரோட அறிக்கையிலேயே அது எல்லாமே வந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து செஞ்சு காமிக்கணும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து உங்களுடைய மக்கள் இது மைத்திரவங்களுடைய பணி தொடரட்டும். மாதர்படை வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் நல்ல ஒரு பயணத்தை கண்டிப்பாக மாதர்படையும் முக்கியமாக சொல்லி ஆகணும். இல்லை வந்து பெண்கள் வந்து அரசியலுக்கு போகிறாங்கனாலே அவங்களுக்கு ஒரு தடையோ, இந்த இடத்துல நான் குறிப்பாக அதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவங்க ஃபேமிலியை சுற்றியோ அந்த தடைகள் இருக்குது. மக்கள் நீதி மையம் இந்த வந்து கண்டிப்பாக உடைக்கும். ஸோ ஒரு பெண்கள் வந்து அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு, அங்கீகாரம் ப்ளஸ் ரெஸ்பெக்ட் இந்த கட்சியில் மட்டும்தான் கிடைக்கும். அதை ஆணித்தனமாக நான் சொல்லுவேன். நிச்சயமாக அவங்களுடைய பாதை வெல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அன்னியர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.